அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹி நல்லடியார்களே, இன்றைய தினம் விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்த ஒரு கொலை சம்பவமானது ஊடகத்தில் பெரும் விவாத பொருளாகவும் பல முக்கிய செய்தி ஊடகங்களில் ஒரு முக்கிய செய்தியாகவும் இன்றைக்கு இடம்பெற்றிருக்கிறது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் கொலை குற்ற சம்பவங்கள் நடப்பது ஏதோ ரொம்ப அரிதான ஒன்றாக இன்றைக்கு தான் இது போன்ற சம்பவம் நடந்திருக்கிறதா என்று கேட்டால், இது ஒவ்வொரு நாளும் தினசரி ஒரு அலுவலை போன்று நம்ம நாட்டில் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய, நம்ம நாட்டை தாண்டி வெளிநாடுகளிலேயும் இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் கொலை என்பதெல்லாம் ஒரு சர்வசாதாரண ஒரு நிகழ்வாக மாறிய ஒரு காலகட்டத்திலே நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைய தினம் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி பெட்ரோல் ஊற்றி தீயிட்டு கொளுத்தப்பட்டிருக்கிறாள். அந்த பெண்ணினுடைய மரண வாக்கு மூலமும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே தன்னை யார் கொலை செய்தார்கள் என்று அந்த இருவருடைய பெயரையும் சொல்லிவிட்டுதான் அந்த பெண் இன்றைக்கு மரணித்த ஒரு சம்பவம். அந்த பெண்ணுடைய மரண வாக்குமூல வீடியோ இதெல்லாம் அந்த காட்சிகளில் மக்கள் பார்க்கின்ற பொழுது அது கடுமையான ஒரு கோப கொந்தளிப்பை மக்களுக்கு மத்தியிலே இன்றைக்கு அது ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பெண்களுக்கு எதிராகவும் பொதுவான மக்களுக்கு எதிராகவும் இது மாதிரியான கொலை குற்ற சம்பவங்கள் நாட்டில் ஒவ்வொரு நாளும் இது அதிகரித்து கொண்டே தான் போகிறது. பெரிய பெரிய பிரச்சனைகளுக்காக வேண்டி நடந்த கொலை சம்பவம் ஒரு பக்கம் இருந்தாலும், சின்ன சின்ன விஷயத்துக்காக கூட டீ கடையில் ரெண்டு பேர் சண்டை போட்டிருப்பாங்க, அது வெட்டு குத்துற போய் முடிஞ்சிருக்கிறது. விளையாட்டில் சண்டை வரும், அது வந்து கொலையில் போய் முடிஞ்சிருக்கிறது. கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை வரும், அது கொலை சம்பவத்தில் போய் முடிந்திருக்கிறது. இப்படி எத்தனையோ பிரச்சனைகளில் கொலையை வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் இன்றைக்கு சர்வசாதாரண ஒரு நிகழ்வாக இன்றைக்கு நாட்டில் மாறிக்கொண்டே போய் கொண்டிருக்கிறது. அந்த அளவிற்கு இன்றைக்கு கொலை சம்பவங்கள் எல்லாம் பெருகிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. என்ன காரணத்தினால இப்படி பெருகுது, இதை கட்டுப்படுத்த என்ன செய்கிறது என்று கேட்டால், இது ஒவ்வொரு கொலை குற்ற சம்பவங்கள் எல்லாம் நடக்கின்ற பொழுது அது ஒரு பெரிய முக்கிய விவாத பொருளாக மாறும். அது ஒரு 2-3 நாட்களுக்கு ஊடகத்தில் ஒரு முக்கிய செய்தியாக வரும். அப்புறம் அது மறைஞ்சு தன்னால் காணாமல் போயிடும். அதற்குண்டான தீர்வை நோக்கிய பயணத்தை எந்த காலகட்டத்திலையும் நாம் யாரும் அதை மேற்கொள்ள தயாராக இல்லை. குறிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், இது போன்ற கொலை குற்ற சம்பவங்களை தடுக்க வேண்டிய அதிகாரத்திலே உள்ளவர்கள் இதை உடனடியாக தடுப்பதற்கு உண்டான வழிவகைகளை செய்ய வேண்டும். ஆனால் அப்படி செய்த மாதிரி தெரியல. 1998 காலகட்டத்தில் இத்ராஜ் கல்லூரி மாணவி சரிகாஷா என்ற ஒரு பெண் கொலை செய்யப்பட்டாள். அன்றைக்கு அது பெரிய விவாத பொருளாக மாணவர்கள் போராட்டமாக மாறிய ஒரு நிகழ்வு. அன்றையில இருந்து நம் நினைவு தெரிஞ்சு நான் சொல்றேன், அதற்கு முந்தைய எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கலாம். நான் கல்லூரி படிக்கக்கூடிய காலகட்டத்திலேயே இந்த சம்பவத்தில் இருந்து கொலை குற்ற சம்பவங்கள் ஊடகத்தில் ஏதேனும் ஒரு சம்பவம் பரபரப்பாகும், அது ஒரு 2-3 நாளைக்கு ஒரு பரபரப்பு செய்தியாக இருக்கும், அதோடு அவ்வளவுதான். ஆனால் அந்த கொலை குற்ற சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் ஊடகத்தில் வராமல் ஒவ்வொரு ஊரில் நகர்ப்புறங்களில் கிராமப்புறங்களில் சர்வசாதாரணமாக இன்றைக்கு கொலை நடக்குது. கூலிப்படைகள் என்று இருக்கிறார்கள், 500 ரூபா காசு கொடுத்தா கொலை பண்ணிடுவான், 1000 ரூபா காசு கொடுத்தா கொலை பண்ணிடுவான், இல்லை அவன் தேவைக்கு ஏதாவது உன்னை பூர்த்தி செஞ்சு கொடுத்தோமோ கொலை பண்ணிடுவான். ஏன் அப்படி கொலை செஞ்சால் நம்மளை யார் என்ன செய்வான் என்ற தைரியம் தான் இது காரணம். எதனால் கொலை குற்ற சம்பவங்கள்லாம் பெருகுதுன்னு கேட்டால், அப்படி நான் ஒரு ஆளை கொலை செஞ்சேன்னு சொன்னால் என்னது நாட்டை ஒன்றுமே செய்ய மாட்டாங்களே, என்னை கொண்டு போய் உள்ளே கொண்டு போய் ஜெயிலில் போடுவாங்க. ஜெயில்னா என்ன, உள்ளே கொண்டு போய் உட்காந்துட்டா உனக்கு கரெக்டாக வேலைக்கு சாப்பாடு கிடைக்கும், அங்கே பட்டினியால் சித்திரவதற்குமா இருக்காது. உள்ளே போனால் கொலை குற்றவாளின்னு சொன்னால் அங்கே கிரேடு கூட, ஏ உன் கொலைலாம் செஞ்சுட்டு வந்த மர்டர் பண்ண பெரிய ஆள் அப்படின்னு சொன்னால் அந்த பெரிய கை கேட்டவாறு உள்ள அவனுக்கு வசதிகள் கிடைக்கும், அவனுக்கு உண்டான வட்டாரங்கள் உள்ளே இருக்கும். வெளியில் சுத்த முடியாதே தவிர வெளியில் எதையெல்லாம் அனுபவித்தானோ அது எல்லாமே அவனுக்கு சிறைச்சாலைக்குள்ளே கிடைக்குது. சிறைத்துறையினுடைய பார்வையில் பல பிரச்சனைகள் எல்லாம் நடந்திருக்கிறது. சிறைக்குள்ளே வந்து நிறைய கஞ்சா பொருள் கிடைக்குது, சிறைக்குள்ளே டிவி இருக்குது, செல்ஃபோன் இருக்குது, சிறைக்குள்ளே கைதிகளுக்கு பிரியாணி கிடைக்குது. எல்லாம் புழலில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் புகைப்பட காட்சிகளோடு ஊடகத்தில் செய்தியாக மாறிய நிகழ்வுலாம் நம்ம பார்த்துருக்குறோம். அவள் வெளியில் சுத்த முடியாததை தவிர எல்லாமே உள்ளே கிடைக்குதுன்னு சொன்னால் யார் கொலை செய்ய பயப்படுவான்? அப்படி உள்ளே போகிறவன் 6 மாதமோ 1 வருஷமோ அவனுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்றவாறு 1 வாரத்திலேயோ பெயில் அவன் வெளியில் வந்துடுறான், அப்புறம் சுதந்திரமாக நடமாடிட்டு இருக்கிறான். அப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகள் நம்முடைய நாட்டு சட்டத்தில் இருக்குமானால் எந்த கொலை குற்றவாளி பயப்படுவான்? மக்களுக்கு எப்படி நம்மளால் பாதுகாப்பை ஏற்படுத்த முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. எப்படி ஒவ்வொரு சம்பவத்திலையும் கொதிச்சு போய் மக்கள் வீடியோக்களில் பதிவு போடுறாங்க, இந்த மாதிரி செய்யணும் அந்த மாதிரி செய்யணும், மக்களுடைய கொந்தளிப்புக்கு நம்ம ஒன்றுமே பயன்பட தராது. ஆட்சி அதிகாரத்தை உள்ளவர்களுக்கு அந்த சிந்தனை வரணும். நாம் ஆளக்கூடிய மாநிலம், நாம் ஆளக்கூடிய ஒரு நாடு, நம்ம நாட்டு மக்களை பாதுகாக்கணும். இப்படியான கொலை குற்ற சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய கொலைகார பாவிகளை எல்லாம் இப்படி சுதந்திரமாக நாட்டில் நடமாட விடுறதா என்ற சிந்தனை அவர்களுக்கு இயலாத வரைக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு எந்த தீர்வையும் நம்மால் காணவே முடியாது. இந்த கொலை குற்ற சம்பவங்களுக்கு இதுதான் நீங்கள் தண்டனை கொடுத்தால் யாரும் பயப்பட மாட்டான். உள்ளே போயிட்டு வெளியே வந்து அடுத்த மர கொலை செய்வான். எந்த கொலைகாரனா தெரிஞ்சிருக்கிறானா?
ஆஹா ஜெயிலுக்கு போனேன், கடுமையான தண்டனை அனுபவிச்சுட்டேன், இனி நான் அந்த தப்பை செய்ய மாட்டேன் என்று எந்த குற்ற செயலுக்காவது சிறைக்குள்ள போறவன் யாராவது மனம் வருந்தி இருக்கிறானா? அப்படி மனம் வருந்துற அளவுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்றுதான் இஸ்லாம் சொல்லுகிறது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் திருக்குறான்ல நமக்கு ஒரு சட்டத்தை சொல்லி தர்றான், மனித சமூகத்திற்கே இல்லை பாதுகாப்பு இருக்கிறது. குரான் அருளப்படுவதற்கு முந்தைய காலகட்டத்திலும் இதுதான் சட்டம், மூசா நபி காலத்திலும் அதுதான் சட்டம். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் குர்ஆனை சொல்லி காட்டுகிறான், உயிருக்கு உயிர் தான். அல்லாஹ் சொல்றான், பழிக்கு பழி வாங்குற சட்டம். இப்போ இன்றைக்கு நடந்திருக்கிறது சம்பவம், இது மாதிரி ஏற்கனவே வினோதினி என்ற ஒரு பெண் இதே மாதிரி ஆசிரியர் வீத்து கொலை செய்யப்பட்டால், இது மாதிரி எத்தனையோ பெண்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஊடகத்தில் பரபரப்பாக பேசக்கூடிய அளவுல முக்கிய செய்தியில வந்து காணாமல் போயிருக்கிறார்கள். ஆனால் அந்த கொலை குற்றவாளிகளுக்கு கிடைத்த தண்டனை என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உயிருக்கு உயிர் தான். அவன் எப்படி பெட்ரோலை ஊத்தி கொலை செஞ்சானோ, இன்றைக்கு இருவரை கைது செய்திருக்கிறார்கள். அந்த பெண்ணினுடைய மரண வாக்குமூலம் அடிப்படையில் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதை விசாரித்து உண்மையிலேயே அவர்கள் தான் கொலை செய்தார்கள் என்று நிரூபணமாகுமானால், இதே மாதிரி அந்த ரெண்டு பேரை மக்கள் பார்வையில் வைத்து பெட்ரோலை ஊத்தி கொளுத்தி பாருங்க. அடுத்து யாருக்காவது ஒரு பெண்ணை கொலை செய்ய இப்படி மனசு வருமா? யாரையாவது போய் ஒருத்தர் கொலை செய்வானா? கொலைக்கு கொலை தான், உயிருக்கு உயிர் தான். ஒருத்தன் ஒரு கண்ணை பாதிக்கிற அளவுக்கு ஒருத்தன் செஞ்சுட்டானா, அவனை தூக்கி நிக்க வச்சு அவனுடைய கண்ணுக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்தும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பல்ல ஒருத்தன் அடிச்சு உடைச்சிட்டானா, அவனை கூப்பிட்டு நிக்க வச்சு அவன் அடிச்சு அவன் பல்ல உடைக்கணும், அடுத்து அவன் எந்த பல்லையும் உடைக்க அவன் துணிச்சல் வராது. இந்த மாதிரியான ஒரு சட்டம் மக்கள் பார்வையில இருக்குமானால், மக்களுக்கு மத்தியில இது பொதுப்படையாக இந்த தண்டனை நடத்தப்படுமானால், கண்டிப்பாக அடுத்து கொலை குற்றம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் உள்ளத்தில் பெரும் அச்சத்தோடு இந்த காரியத்திலிருந்து விலகக்கூடிய, இந்த உயிருக்கு பாதுகாப்பான ஒரு சூழலை உண்டாக்கக்கூடிய தீர்வை இதன் மூலமாகவே தவிர இந்த கொலை குற்றத்தை நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. இப்படிதான் கொலைகள் பெருகிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு ஒரு ஜெய்ஸ்ரீன்ற பெண்ணு போயிட்டா, இதுக்காக வேண்டி ஊடகத்தை நல்ல நாள் விவாதம் நடத்துவார்கள், அதில் அரசியல் பார்வையெல்லாம் பேசுவாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. கொலை செய்கிறானா, அந்த கொலை குற்றவாளியை தூக்கி அதே மாதிரியான ஒரு மரண தண்டனை அதே பாணியில் அவர்களுக்கு நிறைவேற்றப்பட்டால் மட்டும்தான் கொலை குற்றத்தை இந்த நாட்டில் குறைக்க முடியுமே தவிர, மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழலை உண்டாக்க முடியுமே தவிர, இது வெறும் விவாத பொருளாக பேசிவிட்டு கடந்து செல்வதால் எந்த பயனுமே நிச்சயமாக ஏற்படாது. இதை ஆட்சியாளர்கள் நல்ல முறையிலே உணர்ந்து கொண்டு மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக சட்ட திருத்தம் கொண்டு வந்து, கொலைக்கு கொலை தான் மரண தண்டனை தான் என்பதை நீங்கள் தீர்மானமாக ஏற்றி பாருங்கள். மக்களுக்கு மத்தியிலே பொதுப்படையாக அந்த தண்டனை நிறைவேற்றி பாருங்கள். இன்றைக்கு அந்த இஸ்லாமிய சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய நாடுகளுடைய பட்டியலை எடுத்து பாருங்கள், அது அல்லாத மற்ற நாடுகளை எடுத்து பாருங்கள். கொலை சம்பவம், குற்ற சம்பவம், பாலியல் சம்பவம், கற்பழிப்பு சம்பவம் அரபு நாடுகளுக்கும் இஸ்லாமிய சட்டத்தை பின்பற்றாத மற்ற நாடுகளுக்கும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் 1-2% இருக்கும் அரபிய நாடுகளில். மற்ற நாடுகளில் பாருங்க, அது தாறுமாறாக பெருகி போய் கிடக்கும். அப்போ இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த தீர்வை சரியான முறையிலே ஆட்சியாளர்கள் உணர்ந்து தேச மக்களுடைய பாதுகாப்புக்காக, மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தும் விதமாக இதுபோன்ற சட்ட மாற்றத்தை கொண்டு வராத வரை, இதுபோன்ற கொலை குற்ற சம்பவங்கள் இன்னும் ஏராளமான சம்பவங்கள் இந்த நாட்டில் நடைபெறத்தான் செய்யும் என்பதை ஆட்சியாளர்கள் உணர்ந்து கொண்டு சரியான ஒரு தீர்வை நோக்கி நம்மளுடைய தேச மக்களுடைய பாதுகாப்பை அவர்கள் உறுதி செய்யும் விதமாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நல்ல சிந்தனை அவர்கள் ஏற்படுத்துவானாக. வாஹிது தாவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லைக் பண்ணுங்க.